ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பக்கோடா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆனியன் பக்கோடாக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நேல் நேலமாக வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடல மாவு எடுத்துருக்கோம், அந்த அரிசி மாவு வந்து போடணும், டேஸ்ட் வந்து மொரமொரான்னு இருக்கும். அண்ட் தென் கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் புதினா இருந்தால் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நேல் நேரமாக வந்து கட் பண்ணி வச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஓம் ஓமம் வந்து போடுறோம். ஸோ ஓமம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, ஸோ புதினா, கொத்தமல்லி அண்ட் தென் கருவேப்பிலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, புதினாவெல்லாம் கம்மி பண்ணிடுங்க. ஸோ அரிசி மாவு, அரிசி மாவு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க அரிசி மாவு, ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம், லைட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து போட்டுக்கலாம். ஸோ எதுனா மண் எதுனா இருந்தால் கஷ்டம். ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு வந்து தேவையான அளவுக்கு வந்து கடல மாவு வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன், ஹோம்மேடு மிளகா பொடியும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். முதலே வந்து தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்கிற தண்ணி வந்து கரெக்டாக நிறையா இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சிட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா ஸ்டைலில் பக்கோடா வந்து பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும் பார்த்திங்களாக்கா. நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி தொளிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பக்கோடா போட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஊறிடும் நல்லா. ஸோ முடிஞ்சாக்கா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக வந்து மாவு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்புக்கு தான் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஒரு வாள் ஒருவாள் பார்த்தலன்னா இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறட்டும், கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. வந்து மாவு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு மிக்ஸ் பண்ணி வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கோம். ஸோ எண்ணெய் போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டோம். ஸோ எண்ணெய் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லிமிட்டடாக போட்டுக்கோங்க, பிகாஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி வந்து யூஸ் பண்ண முடியாது. சேம் ஆயில் எதுக்கான இந்த பக்கோடாக்கு எதுக்கான யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி போட்டுருங்க. மீண்டும் வந்து ஸ்கீல செஞ்சுடுங்க, அதுமாதிரி ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஆயிலை. ஸோ இது வந்து நல்லா வந்து காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண மாதிரி வந்து தண்ணியில் வந்து தொட்டுக்கிட்டு ஜஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது அப்படியே வந்து
போட்டு வச்சுனே இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் கால் கிலோ பக்கோடா காஸ்ட் வந்து 90 ருபீஸு, வேறு ஊரில் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஸோ வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், பட் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் கடையில் போய் வாங்க மாட்டாங்க. ஸோ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சில கடையில் 90 ருபீஸு, சில கடையில் ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்குது, மினிமம் காஸ்ட்டு 90 ருபீஸு. சூப்பராக வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகி நிற்குது. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ பர்ஃபெக்ட் பக்கோட வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து 70% வந்து பாயில் ஆச்சு, இன்னும் வந்து நல்லா வந்து பாயில் ஆகணும். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாவ், டேஸ்டான ஹோம் மேட் பக்கோடா என்னோடய அம்மா ஸ்டைலில் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஹோம் மேட் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ